ஸ்டோரியா வந்து உட்காந்து பாக்கலாம், தியேட்டர்ல பாக்கணும் படம். நீ என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே தான் ப்ரோ, நல்லா இல்ல சொல்லுங்க. ஓகே தான், ரொம்ப வள வள குல குல இருந்துச்சு. அவர் எப்படி ஆக்டிங் எப்பயும் போல தான் இருந்துச்சு. அவர் ஆக்டிங் எப்பயும் போல தான் டிஃபரெண்டா ஒண்ணு இல்ல, கெட்டப்ல டிஃபரெண்டா இருக்கு. ஆயிரம் இந்த படம் 450 கோடி வரும் ப்ரோ. அதுக்கு மாதிரி ஷாருக் கானுக்காக அவர் இருந்துச்சு. ஒரு ரெண்டே சீன் தான் ப்ரோ வந்தாரு, அவர் இருந்ததே நாங்க மறந்துட்டோம். ரெண்டு சீன்ல தான் வந்தாரு. சும்மா அவர் போகணும்னு சொல்லிட்டு எல்லா படத்தையும் இப்போ புக்கிங் பண்ணுற அவரையும் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் ப்ரோ கொடுப்பீங்க? முதல்ல அட்லி படம், அது காப்பி படம் அவ்வளோதான். காப்பிக்கு தான் ப்ரோ நம்ம அரசியல் பத்தி ப்ரோ. ப்ரோ காப்பினா ஒரு சீன் அப்படியே இருக்குது காப்பி இல்லை ப்ரோ, அந்த படத்துல வர மாதிரியே அந்த ஆக்ஷன் எடுக்கலாம். உங்களை கொள்றது நானும் கொள்ளலாம் படத்துல, அந்த மாதிரி கொள்ற மாதிரி சங்கர் படத்துல நிறைய பார்த்துருப்பீங்க. இந்தியன் அந்த மாதிரி படம் சீன் ரெஃபரன்ஸ் இருக்கு. வாங்க பொலிட்டிக்ஸ்ல இருந்து பண்ற நிறைய சீன் இருக்கு, பார்த்தா உங்களுக்கே புரியும். படம் பாருங்க, உங்களுக்கே புரியும். படம் வந்து சொல்ற மாதிரி ஒன்றும் பெருசா இல்லை. நான் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட வந்தோம், ஏன்னா ட்ரெயிலர் நல்லா இருந்துச்சு, ஆல்பம் நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் காம்போ, நியூ காம்பினேஷன்லாம் இருக்கணும். ஏன்னா அட்லி அனிருத் பெருசா இருக்கு, ஆனா வந்து ஒன்றும் பெருசா புதுசா ஒன்றும் இல்லை. படம் அதே மாதிரி தான் இருக்கு, ஒரு மெர்சல் ஒரு தெரி அதுமே சேர்த்து போட்டு எடுத்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு படம் ஒன்றும் எக்ஸைட்டிங்கா புதுசா ஒன்றும் இல்லை படத்துல. என்ன வந்து நல்ல விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, எஸ்ஆர்கே நல்லா நடிச்சிருக்காரு. மத்தபடி ஒன்றும் பெருசா படத்துல ஒன்றும் இல்லை. புரியல, அந்த மாதிரி சொல்லலாம். ஆனா வந்து எனக்கு மோஸ்டா வந்து ஒரு மெர்சல் சாயல் இருந்த மாதிரி தான் இருக்கு. இந்த படம் வந்து ஒன்னும் டிஃபரெண்டா கதை ஒன்னும் இல்ல, புதுசா ஒண்ணும் இல்ல, விஷுவல்ஸ் நல்லா இருக்கு, மத்தபடி வேற ஒன்னும் பெருசா இல்ல. விஜய் சேதுபதி ப்ரோ அவர் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் சேதுபதி. ஆனா இதே நிலைமையில போயிட்டு தான் இருக்கு, தமிழ்ல சக்கரவர்த்தி பாபு இருக்கிறமா ஹிந்தில விஜய் சேதுபதி ஆயிடுவார். அவர் இன்னும் கொஞ்சம் நல்ல இன்னும் ஒரு நல்ல சோல் உள்ள ரோல்ஸ் எல்லாம் அவர் எடுத்துக்கணும் ப்ரோ நடத்துக்கு நடிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம ஒரு 5 வருஷம் மட்டும் விஜய் சேதுபதி எப்படி ஃபேமஸ் ஆனால் பார்த்தோம், நல்ல வெர்சல்டைல் ரோல்ஸ் எல்லாம் பண்ணாரு. இப்போ ரொம்ப ரெப்பிட்டிவா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசா இல்ல, நல்லா நடிச்சிருக்காரு, கொடுத்த ரோலுக்கு ரசூல் பண்ணிருக்காரு. ஆனா வந்து இதே மாதிரி நிறைய பண்ணாருன்னா தெரியல, கஷ்டம் தான். நயன்தாரா ஓகே ப்ரோ, மத்த படம் கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துக்கு வந்து அவங்க நிறைய ஸ்கோப் இருக்கு நயன்தாராக்கு. ஆனா வந்து ஓகே, நல்ல ஒரு ரோல். பிஜிஎம் சூப்பரா இருக்கு, அணி வந்து ரொம்ப ஒரு ரிஃபைன்ட் ஃப்ரெஷ் இருக்கு இந்த வாட்டி. சோ அதனால இருக்கு பிஜிஎம் நல்லா இருக்கு, சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அதான் அந்த பிஜிஎம் சாங்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்த போது ரொம்ப எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருந்துச்சு. ஆனா வந்து படம் சொல்ற அளவுக்கு ஒண்ணு பெருசா இல்ல. இந்த படத்தை ஐ மீன் நீங்க வந்து ஒரு எஸ்ஆர்கே ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா படம் பாப்பீங்க. மத்தபடி ஒரு நல்ல மசாலா படம், எதுவும் புதுசா ஒன்னு எதிர்பார்க்க முடியாது. அதே படத்தை வந்து மடியம் வந்து பாக்கணும்னா கண்டிப்பா வந்து படம் பார்ப்பேன்.